ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகப சைஸ் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் டீடெயில்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஆட்டோமொபைல் சொல்யூஷன். இல்லை என்னென்ன வேகன்சி போட்டிருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு ஒவ்வொரு வேகன்சியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிலிட்டி. ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ இல்லைன்னா டிகிரி. இதுக்கு தேவையான அனுபவம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம். இப்போ அடுத்த ஜாப் பொசிஷன் இந்த ஆட்டோமொபைல் சொல்யூஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அடுத்த ஜாப் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த ஜாப்க்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்துடலாம். இந்த ஜாப்க்கு வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு தேவையான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அனுபவம் என்னன்றதையும் பார்த்துடலாம். இதுக்கும் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூணாவது ஜாப் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக். இப்போ இதுக்கு வந்து ஓன்லி மென்ஸ் மட்டும்தான், அதாவது ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ இதுக்கு தேவையான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஐயில் நீங்கள் மெக்கானிக் முடிச்சிருந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அனுபவம் என்னன்றதையும் நாம் பார்த்துடலாம். அனுபவம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் மட்டும்தான் இருக்கணும், இதுக்கு ஃப்ரெஷர் வந்து அலோடு கிடையாது சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஜாப் பொசிஷன் என்னன்றதையும் பார்த்துடலாம். அடுத்த ஜாப் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன். இப்போ இதுக்கு யாருன்னா, இதுக்கும் ஒன்லி வந்து மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு தேவையான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஜாப்புக்கும் கண்டிப்பாக வந்து அனுபவம் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ண முடியாது, அனுபவம் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட் ஏதாக இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.